ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சென்ட் ஜான் திருச்சபை மூலியமாய் நானும் அன்பான என்னுடைய மனைவியும் உங்களோடு கூட இந்த ஆராதனை இணைவதில் நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய அன்பான நண்பர் ரமேஷ் இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிறீங்க. ரமேஷ், காட் பிளஸ் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ யூ இன் திஸ் மார்னிங் சர்வீஸ். கே ரமேஷ், காட் பிளஸ் யூ. அதே போல் அன்பான சாமியல் ஜோசப் பிரதர், காட் பிளஸ் யூ. என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கனி கூறும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து தேவனை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தரை ஆராதிப்பது நல்லது. அவரை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னோடு கூட கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் பிரதர் சாமியல் ஜோசப் யூ ஹவ் ஜாயின் திஸ் சர்வீஸ் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் திருவள்ளூரிலிருந்து இணைகிற எங்கள் அன்பான ஜான்சன் பிரதர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இணைகிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என் அன்பு சகோதரர் லயனஸ் பாபு அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட் லயன் பாபு பிரதர். அதே போல் லீலா தாமஸ் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் ஜான்சன், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. அதேபோல் இணைந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் மதுரையிலிருந்து இணைந்திருக்கிற எங்கள் அன்பான பிரபாகர், காட் பிளஸ் யூ பிரபாகர் அண்ணன். அதே போல் அவரோடு கூட இணைந்து பார்க்குற அவருடைய அன்பான மனைவி சகோதரி சோஃபியா பிரபாகர் அவர்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அதே போல் இணைந்திருக்கிற இருதயராஜ், அன்பான சகோதரர் இருதயராஜ் அவர்களுக்கும் ஸ்தோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை ஆராதனையில் நாம் ஒரு மனதாக தேவனை ஆராதிப்போம். இணைந்திருக்கிற அன்பான டேவிட் பிரதர், ப்ரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் தி லார்ட். அதே போல் ஷாலினி ஜெயராஜ், அன்பான சகோதரி ஷாலினி ஜெயராஜ், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இணைகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பான ஜேபி பிரதர், காட் பிளஸ் யூ ஜேபி பிரதர், ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருண்குமார் ஐயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருண்குமார் ஐயா, நாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு பாடலை பாடி உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன் என்ற இந்த பாடல் நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுமா, உம்மையே நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதங்களில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் சேய்க்க
நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், சொல்லுங்க உம்மையே நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட இணைந்திருக்கிற அன்பான தமிழையா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. பிரைஸ் தி லார்ட். திருத்தணியிலிருந்து இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் ஐயா அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இணைகிறேன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இந்த ஆராதனையை நீங்கள் ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் என்னோடு இணைந்திருக்கிற அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. அதே போல் இணைந்திருக்கிற ஹேமா, அன்பான மகள் ஹேமா, காட் பிளஸ் யூ ஹேமா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹாலேலூயா. அன்பான ரஜலாவதி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எங்கள் தகப்பன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபைகளும் தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமும் ஒருக்கமும் நெடிய சாதமும் பொறுமையும் அன்பும் கிருபையும் நிறைந்தவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனையும் சமூகத்திலே வந்து நிற்க கிருபை செய்து அப்பா. இப்போதும் சுவாமி உடைய வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை மாற்றங்களையும் ஆண்டவரை வெளிச்சத்தையும் உண்டு பண்ணும்படியான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடந்து உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூற கர்த்தருக்கு கிருபை செய்யும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா. ஆண்டவருடைய வசனங்கள் 30, 60, 100 அவர்கள் வாழ்க்கையில் மனோஜ் பிரதர், காட் பிளஸ் யூ மனோஜ். அது மாத்திரம் அவருடைய அன்பான தாயார் மிஸ்ஸஸ் ராஜ்குமார் அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல லிண்டா, மகள் லிண்டாவுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இந்த நாளில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸோடு கூட இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பான திருச்சபை விசுவாசிகளுக்கும் என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். பல மாதங்களாக உங்கள் யாவரையும் நான் நேருக்கு நேராக சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட ஆராதனை மூலியமாய் உங்களோடு சந்திப்பதிலே நான் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செய்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி நான் முடிந்து மாலை நேரத்தில் உங்களோடு கூட திருச்சபை மக்களுக்காக தேவனுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும்படியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தினமும் தினமும் உங்கள் யாவரையும் எங்களுடைய அனுதின ஜெபத்தில் விசுவாசிகளையும் விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அது மாத்திரமல்ல விசேஷத்த விதமாய் என்னுடைய திருச்சபை மக்களையும் மக்களுடைய அன்பான குடும்பத்தையும் அனுதினமும் எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நாங்கள் நினைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இது என்னோடு கூட இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரி கீதா விக்டர் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் இந்த உலகம் முழுவதும் இதை பார்க்கும்படியாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல ஷேர் செய்யும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் தர்மபுரி பகுதியிலும்
கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய திருச்சபையிலே இந்த ஆன்லைன் மூலமாக இந்த நாளில் நான் கொடுத்தேன். அதற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபடியால் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்மோடு கூட இந்த ஆராதனை இணைகிற அன்பான ஜான்சன் பிரதர் ரமேஷ் ஜான்சன் ஐயா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நேற்று உங்களுடைய பாடலோடு உங்களுடைய அன்பான ஐயா சுரேஷ் ஐயாவை நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். அதை பார்த்து நாங்கள் மகிழ்ந்தோம். அழகாக கிட்டாரெலாம் வாசித்து நீங்கள் பாடிய அந்த பாடலை கேட்டு நாங்கள் குடும்பமாய் சந்தோஷப்பட்டோம். ஆக இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஐம் ஸோ ஹாப்பி டு பி வித் யூ. உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். வாசிக்க கேட்போம் தேவனுடைய வார்த்தையை. சங்கீதம் 36 சங்கீதம் 9 வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக கிளாட்வின் ஞானசேகர் பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர், ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆக சங்கீதம் 36:9 மூலமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். அல்லேலூயா. ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிற வேத வசனத்தை மூலியமாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஆக வேதம் தெளிவாய் சொல்லுது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அமேன், ஹல்லேலூயா, அமேன், அமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் பீ டு தி லார்ட். உம்முடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். அவரே ஒளியாயிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலே நாம் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இந்த இருள் சூழ்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்ற இந்த கொடிய நோயினால், இந்த வைரஸ் மூலமாக அநேகர் பாதிக்கப்பட்டு அநேக ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் மடிந்து போவதை கேட்டு நாம் எல்லாரும் வேதனைப்பட்டோம். நம்ம எல்லாரும் கலங்கி போனோம். நாமும் பயத்தோடு ஜாக்கிரதையாய் நம்ம வீடுகளிலே அரசாங்கத்துடைய உத்தரவு நிமித்தமாகவும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலியமாக நம்மை நாமே வீடுகளிலே தஞ்சம் புகுந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். ஆக இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை, வேதனையான ஒரு சூழ்நிலை. இந்த வேதனையிலிருந்து இந்த நாளில் தேவன் நமக்காக பேசுகிற வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிற வேத வசனம் சங்கீதம் 36:9 படி, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காணப்போகிறோம். அவரே ஒளியாயிருக்கிறார். ஒளியான தேவனுடைய பிரசனம் நம்மிடத்தில் எப்போதும் இருக்கும்போது இருளுக்கு இடமில்லை. இருள் என்று சொன்னாலே சாத்தானுடைய ஒரு ஆளுகையாய் நாம் பார்க்கிறோம். இருள் என்று சொல்லும்போது அது சாத்தானுடைய கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக ஒளி வரும் இடத்துல இருளுக்கு இடமில்லை. எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் அகன்று ஓடுகிறது. ஆக இந்த உலகத்தில் இந்த பொல்லாத கொடிய நோயிலிருந்து, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காணும்படியாய் தேவன் இந்த நாளிலே நாம் அனைவரோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து முகமுகமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவருடைய இல்லத்துக்குள்ளே நான் உள்ளே நுழைந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை போல எனக்கு இருக்கிறது. ஆக இது கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை. தெய்வ ஆவியானவர் நம்முடைய வீடுகளிலே தெய்வ பிரசன்னம் இறங்குகிறது. தெய்வ பிரசன்னம் ஒரு குடும்பத்தில் இறங்கும் போது, ஒரு தேவனுடைய வெளிச்சம் ஒரு குடும்பத்தில் இறங்கும் போது அந்த இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஹலேலூயா. இருள் அகன்று ஓடுகிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இருள் இல்லை. எங்கே தேவ ஆவியானவர் உண்டோ அங்கே பிசாசுக்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட இந்த நாள் ஆராதனை இணைகிற அன்பான தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அன்பான ஊட்டியிலிருந்து நம்மோடு கூட இணைந்திருக்கிற டேனியல்
ஹரி ஹரிஹர சுப்பிரமணிய ஐயா, தானியல் ஹரிஹர சுப்பிரமணிய ஐயா கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார். எங்கே வெளிச்சம் உண்டோ அங்கு இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. ஆக இந்த வெளிச்சம், இந்த ஒளியை நாம் வாஞ்சிப்போம். இந்த வெளிச்சத்தை தேவ ஆவியானவரை நாம் தேடுவோம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாய் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆமென். அவரில் எவ்வளவும் இருள் இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆக தேவனிடத்துல எவ்வளவு கொஞ்சம் கூட இருள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒளியாயிருக்கிற தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது விசேஷமான ஒரு காரியம். எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கு இருள் இல்லை. தேவ ஆவியானவர் நம்முடைய குடும்பத்திலே ஒளியாயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த நாளிலே இந்த ஒளியான தேவனை, இந்த தேவாதி தேவனை நாம் வாஞ்சிப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது, தெய்வ பிரசன்னம் நம்மிடத்தில் வரும்போது இருளுக்கு இடமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆஷா சிஸ்டர் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஜனக ஜோசப் ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்த்துதலை அதிகாலையிலே நான் பெற்று நான் மகிழ்கிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். கீதா, காட் பிளஸ் யூ கீதா. பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த நல்ல நாளிலே வேத வசனத்தில் வாசித்தோம், அவரே ஒளியாக இருக்கிறார், அவரிடத்துல கொஞ்சமும் இருள் இல்லை. அல்லேலூயா. ஆக அந்த ஒளி, அந்த தெய்வ மகிமை, அந்த தெய்வ பிரசன்னம் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா, இந்த பொல்லாத கொடிய நோயிலிருந்து ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், இந்த இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியா, ஒளியான தேவன் ஒவ்வொரு இருளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவ ஒளி, அந்த வெளிச்சம் ஒவ்வொரு இருளில் சிக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர நிச்சயமாய் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை காண வேண்டும். யா தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், தேவன் ஏன் நம்மை அழைத்தார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய இருள் இருக்கும் ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வரும் புண்ணியங்களை, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இருளிலிருந்து உங்களை மீட்டெடுக்க தேவன் விரும்புகிறார். மனிதனை படைத்த நோக்கமே மனுஷர்கள் இருளிலே அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே தேவன் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரை பார்த்து இயேசு சொல்கிறார். பேதுரு யாருன்னா ஒரு மீன் பிடிக்கிறவர். அவர் ஒரு செம்படையானாய் இருந்தார். மீன் பிடிக்கிற தொழிலிலே அவர் அதிகமாய் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தார். பாருங்கள், ஒரு நாள் ரொம்ப வேதனையோடு வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறார். யார்? பேதுரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? போய் படகுல போய் வலை விரித்து மீனெல்லாம் எத்தனை மீன் அகப்படுகிறதோ அதை எடுத்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பேதுரு. அப்படி இருந்த பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஆழத்தில் போய் வலையை போடு. ஏன்னா பேதுரு சொல்கிறார், ஐயா ராம் முழுவதும் நான் தேடி ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆக அந்த பேதுருக்கு நல்ல தெளிவாய் தெரியும், எந்த இடத்துல வலையை போட்டால் எந்த மீன் சிக்கும், எந்த இடத்துல மலையை போட்டால் எவ்வளவு மீன் சிக்கும், எந்த வகையான மீன் வேணும், எங்கே போனால் அந்த மீன் கிடைக்கும், எல்லாம் அறிந்திருக்கிற பேதுரு அவர் இயேசுவை பார்த்து, ஐயா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமாகப்படவில்லை. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எவ்வளவோ முயன்று பார்க்குறீங்க வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை,
எவ்வளவோ நீங்கள் போராடி பார்க்குறீங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, கொடிய நோய், கொடிய வேதனை, கொடிய உபத்திரம், கடன் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கையில் பணம் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், வேதனையும் சஞ்சலமும் இருதயத்தில் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். பேதுருக்கு சொன்ன அதே வார்த்தை தான், ஆழத்தில் போய் வலையை போடுங்க. ஆமென். ஆழத்தில் என்ன உண்டு யாராவது சொல்ல முடியுமா? ஆழத்தில் என்ன உண்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆழத்தில் என்ன இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து எனக்கு டைப் செய்யும்படி மிகவும் மிகுதியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஆழத்தில் என்ன உண்டு? தேவன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே ஒண்ணுமே அகப்படலன்னு சொல்றியே, உன் வலைய ஆழத்துல போய் போடு. ஆழத்துல என்ன உண்டு நல்லா யோசித்து கொண்டிருக்கீங்க, இருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பேதுருக்கு நல்ல தெளிவாய் தெரியும் ஆழத்துல என்ன உண்டு, இந்த இடத்துல என்ன உண்டு, எங்க வலைய போடணும்னு அவருக்கு தெரியும். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ ஆழத்துல போய் வலைய போடு. இவர் உடனே ஆழத்துக்கு போறார். எங்க ஆழம் அதிகமா இருக்குமோ தன் படகை அங்கே கொண்டு போறாரு. ஆனா இந்த ஆழத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆழத்திலே இருள் உண்டு. ஆக அவர் சொல்லுகிற வார்த்தை, எங்க இருள் இருக்குதோ அங்க போய் உன் வலைய போடு. இன்னைக்கு இருள் இருக்கிற ஜனங்களை நீங்கள் தேவனுடைய ஒளிக்காக, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒளியிலே அவர்களை வழி நடத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, ஆழத்துல போய் வலைய போடுகிறார், மிகுதியான மீனை கொண்டு வருகிறார். ஆனாலும் பேதுரு அப்பவும் புரியல, மிகுதியான ஆசீர்வாதம் வந்ததுக்கு பின்பாக பேதுரு புரிந்து கொண்டார். இனிமேல் நான் வந்து இத்தனை நாட்கள் ஆழத்தில் போய் மீனை பிடித்து கொண்டிருந்தேன், நிறைய மீன் அகப்பட்டு கொண்டிருந்தேன், ஆனால் இனிமேல் நான் மீன் பிடிக்க மாட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜனங்களை தேவனுக்கு நேராய், உயிரில் இருக்கக்கூடிய ஜனங்களை இந்த மகா பெரிய ஒளிக்கு நேராய் நான் கொண்டு வர, நான் வலையை விரிக்கப் போகிறேன், நான் சுவிசேஷத்தை விரிக்கப் போகிறேன், தேவனுடைய அன்பை பரப்பப் போகிறேன், தேவனுடைய வல்லமையை பரப்பப் போகிறேன், தேவனுடைய மகிமையை பரப்பப் போகிறேன். எத்தனையோ பேரை அறியாத, இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நான் ஒளிக்கு நேராய், தேவனுக்கு நேராய், இயேசுவுக்கு நேராய் நான் கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆக நம்ம இந்த நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். நம்மோடு கூட இணைந்து இருக்கிற அன்பான மதுரையிலிருந்து சாந்தி சிஸ்டர் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார். நம்முடைய அன்பான தேவ ஊழியர் கே பிரேம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய ஆஸ்வதிப்பார் பிரேம் பிரதர். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருளில் இருக்கிற ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கை கூட ஒருவேளை இருளாக இருக்கலாம், நாம் கூட இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம். ஐயோ ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த ஜுரம், ஏன் இந்த ஃபீவர், ஏன் இந்த ஜலதோஷம், ஏன் எனக்கு ஒருவேளை கொரோனாவாக இருக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியோடு கூட மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருக்கலாம். இல்லை ஒருவேளை கடன் பாரங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் இருள் இருக்கிற உங்களை ஆச்சரியமான ஒளியிலே தேவன் உங்களை நடத்தவே விரும்புகிறார். ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆக நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். ஆக தேவ ஆவியான நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவரிடத்தில் வெளிச்சம் உண்டு, அவருடைய வெளிச்சத்தில் நம் வெளிச்சத்தை காண்கிறோம் என்ற வேத வசனத்தின்படி அவர்கிட்ட தான் வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காணும்படியாய் நம்ம வெளிச்சத்தை நோக்கி பார்ப்போம், வெளிச்சத்தை வாஞ்சிப்போம். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே இருள் இல்லை, எங்கே தேவ பிரசனம் இறங்கி வருகிறதோ அங்கே பிசாசுக்கு இடமே இல்லை என்பதை நான் அழுத்தமாய் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 6 ஒன்று தீமோத்தேயு 6:6 வசனத்தை நாம் யாவரும் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. ஆமென். 1 Timothy 6:16 நிருபத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும்
நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆமேன். நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான பிஜேஎம் சார்ல்ஸ் ஐயா, எங்கள் அன்பான ஐயா சார்ல்ஸ், அனிதா சிஸ்டருடைய அன்பான அப்பா இணைந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. வி லவ் யூ சோ மச் and we are praying for you and your family. God bless you ayya. Praise the Lord. Aage inda veda vasana namodu kuda pesugira vaarthai enna vendra oruvarai saavamai ullavarum serakudada oliyil vaasam pannugiravaram. Amen. Eppadi serakudada oliyil vaasam pannugiravar avar vaasam pannugira andha velichathai ஒருவராலும் பார்க்க முடியாது, அந்த வெளிச்சத்தை ஒருவராலும் அனுபவிக்க முடியாது. ஒருவரும் ஒரு மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் யாருமே அவரை பார்க்க முடியாது. நல்ல கவனிங்க, இந்த வசனம் பாருங்க, காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அன்பான பாஸ்டர் பிராங்க்லின் ஜூனியர் பாஸ்டர் பிரேசலர், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஓஎம்ஆரில் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பான பிராங்க்லின் ஜூலியட் பாஸ்டர் மற்றும் சிஸ்டர் ஜூலியட் சிஸ்டர், அன்பான மகன் நல்ல வர்ஷிப் லீடர், அன்பான உங்கள் மகன் அந்த சிறு வயதில் இவ்வளோ அழகாய் பாடி தேவனை ஆராதிப்பதை கண்டு நான் அதிகமாய் மகிழ்கிறேன். பாருங்கள், இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது எப்படியா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயாக நம்மளால பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மகிமை. சிலர் சொல்லுவாங்க, நல்ல கவனிங்க, சிலர் சொல்றாங்க, நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். ஆமே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், யாரும் தெய்வத்தை முகமுகமாக பார்க்க முடியாது. ஆமேன். ஏன்னா அவர் பார்க்க முடியாத ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை பெற்றவர். நீங்கள் நான் கூட தெய்வத்தை முகமுகமாய் நான் தரிசித்திருக்கிறேன். எப்படின்னா அவருடைய மகிமையை நான் உணர முடியும், அவருடைய வல்லமை உணர முடியும். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து அவர் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன். நோ 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 நோ, அவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும், அவர் மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வாசமாக இருக்கிறாரா, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பிதாவாகிய தெய்வம். இந்த பரலோகத்தில் கூட அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் தெரியுமா, பர மண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. அப்போன்னா பரலோகத்தில் வந்து பல மண்டங்கள் உண்டு, பரம மண்டங்கள், ஆக மண்டபங்கள், நிறைய இடங்கள் பரலோகத்தில் உண்டு. அதில் பரலோகத்தில் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது, அந்த பரலோகத்தில் ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரிசுத்தமானவர்கள் ஒரு இடம், மகா பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு இடம், அப்படி நமக்கு பல மண்டங்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பல மண்டங்களிலே வாசமாக இருக்கிற அந்த பிதாவாகிய தேவன் எங்கே வாசமாக இருக்கிறாரா, அவருக்கு ஒரு டாப் ப்ரையாரிட்டி, அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம், ஒரு ஆஃபீஸ் என்று சொன்னால், ஒரு நிர்வாகம் என்று சொன்னால், அந்த நிர்வாகத்தில் அந்த நிர்வாகத்தில் அதிபதற்கு ஒரு நல்ல ஒரு அறை உண்டு, அவர் விசேஷமான ஒரு அறையில் உட்கார்ந்திருப்பார். அதே போல தேவன் வீற்றிருக்கிற இடம் விசேஷமானது, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத அந்த ஒளியிலே வாசமாயிருக்கிற எங்கள் பரம பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட விசேஷ வெளிச்சம் உண்டு, அந்த வெளிச்சத்தின்படிதான் தேவன் உங்களையும் நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு நாம அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகிமையின் ஒளி நிறைந்த அந்த தெய்வத்தின் மகிமையை தேவன் நமக்குள்ளாய் கொண்டு வர விரும்புகிறார். நம்ம அவருடைய பிள்ளையாயிட்டா அப்பாவுக்கு என்ன இருக்குதோ அதில் நமக்கும் உரிமை இருக்கு, அந்த ஒளியை தேவன் நமக்கும் கொடுக்கிறார். நம்மோடு கூட இணைந்திருக்கிற அன்பான தனசிங் ராணி சிஸ்டர் பிரைஸ் அல்லார், அதே போல சங்கரையா பிரைஸ் அல்லார், கிரேசி சிஸ்டர் பிரைஸ் அல்லார், அவருடைய அன்பு மகன் தினேஷ் பிரைஸ். God bless you. நாம் எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஷேர் பண்ணுவோம், உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் அப்படிப்பட்ட விசேஷித்த தெய்வன் அவர். அந்த தெய்வத்தை நாம் வாஞ்சிப்போம், அந்த ஒளியை நாம் வாஞ்சிப்போம், அப்படிப்பட்ட பிரகாசத்தை நாம் தேடி வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய இருளிலிருந்து நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை
தேவன் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆக அவர் ஊழியாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும்படியாய் அந்த ஊழியான தெய்வ பிரசவத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அதனால தான் சொல்வேன், நான் அடிக்கடி நம்ம நிறைய வேத வசனம் வாசிக்கணும். என் மனைவியை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேத வசனத்தை வாசித்து கொண்டு ஜபித்து கொண்டு இருப்பாங்க. அப்படி நம்ம எவ்வளவாய் எவ்வளவாய் ஜபிக்கிறோமோ, எவ்வளவாய் தேவனை வாஞ்சிக்கிறோமோ, எவ்வளவாய் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோமோ, எவ்வளவாய் அந்த ஒளியை நாம் தேடி ஓடுகிறோமோ, அவ்வளவாய் நம்மிடத்துல இருள் இல்லாதபடி ஆச்சரியமான வெளிச்சத்திலே தேவன் நம்மை நடத்துவார். யோவான் சுவிசேஷம் 8:12 வசனம் சொல்லுகிறது, வாசிக்கு கேட்போம். யோவான் 8:12 தேவன் அழகாய் சொல்லுகிறார் அந்த வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், ஆக என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஆக தேவன் அழகாய் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்களிலே தேவன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், அவரை பின்பற்றினால் ஒளியாயிருக்கிற அந்த தெய்வத்தை நாமும் பின்பற்றுவோமானால், அவருடைய வழியில் நாம் நடப்போமானால், நம்மிடத்திலும் ஒளி, நம்மிடத்திலும் ஜீவன் நிச்சயமாக ஒரு, அதாவது என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி, இந்த ஒளியில் என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த ஜீவ ஒளியை இன்னைக்கு, ஐயோ எனக்கு வழி இல்லாமல் வாழ்கிறேன், திக்கற்ற பிள்ளையாய் வாழ்கிறேன், வேதனையோடு வாழ்கிறேன், வியாதியோடு வாழ்கிறேன், சஞ்சலத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், ஜீவ ஒளியை கர்த்தர் உங்களுடைய இல்லங்களிலே, ஜீவ ஒளியை உங்களுடைய உள்ளங்களிலே தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆக அந்த ஜீவ ஒளியை நாம் தேடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நிற்போம், கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆக இந்த ஜீவ ஒளி, இந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருளிலிருந்து நாம் விலகிடணும், அதாவது பாவத்திலிருந்து நாம் விலகிடணும். வாசிக்க கேட்போம் யோவான் 1:5 வாசிப்போம். யோவான் 1:5 சொல்லுகிறது, வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அந்த தன்னையே தியாகம் பண்ணியாய் இந்த பாவத்திலிருந்த நம்மை மீட்டெடுக்க, நமக்கு ஒரு ஒளியை கொடுக்க, நம் பாவம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பாவம் உள்ள மனிதனிடத்தில் என்ன உண்டு? இருள் உண்டு. பாவம் இருக்கும் மனிதனிடத்தில் பயம் உண்டு. பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க, ஒரு விசேஷித ஒரு வாழ்க்கையை கொடுக்க, பிரகாசமான ஒரு வாழ்க்கை. ஐயா நாளாக ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற தெய்வமே, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். அவர் இல்லைன்னா வெளிச்சம் இல்லை, அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. இதுதான் பிரியமானவர்களே. ஆக நம்மோடு கூட இணைந்திருக்கிற அன்பான சாம் பிரதர், காட் பிளஸ் யூ. அன்பான வினோத் குமார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வினோத் பிரதர் ரொம்ப சந்தோஷம், நீங்களும் இந்த ஆராதனை கலந்து கொள்வது எனக்கு பெரிய சந்தோஷம். பிரைஸ் அல்லாஹ். என் அன்பான சகோதரர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வினோத், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் பி டு தி லார்ட். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிற்று. ஹல்லேலூயா.
அந்த ஜீவ ஒளி நமக்குள்ளாய் வர, நம்முடைய பயத்திலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, எங்க பாவம் இருக்கோ அங்க பயம் இருக்கும், எங்க பாவம் இருக்கோ அங்க இருள் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆனால் நாம் தேடும் நிம்மதியை இயேசு ஒருவர் தான் நமக்கு தர முடியும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆக அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குமா? ஓ, இருளான நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற தெய்வம் நம்ம கூட வந்துட்டா நம்ம வாழ்க்கையில இருள் இல்லை. நம்ம வாழ்க்கையில இருள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இருள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வேதனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு சமாதானம். நீங்கள் தேடும் சமாதானத்தை, நீங்கள் தேடும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்ல அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஓ, உங்களுடைய வாழ்க்கையின் இருளிலே பிரகாசிக்கும்படி அந்த ஒளி, அந்த தேவ ஒளி, அந்த தேவாவியான உங்களுக்குள்ளே இறங்கும்படியாக விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இணைந்திருக்கிற பாஸ்டர் பிஷப் பேட்ரிக் ஐயாவுடைய அன்பு மகன் ஜான் வெஸ்லி அவர்களுக்காகவும், அன்பான டேனி ராக் அவர்களுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் ஆக இந்த ஒளி என்ன பண்ணுதாம்? இருளிலே பிரகாசிக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையை, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஒளியான தேவன் நம்மோடு கூட இணைய வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட் பிஷப் ஐயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ பாருங்க இந்த வசனம் என்ன சொல்ல, இருள் வந்து அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருள் அதாவது எப்படி பாவம் கொஞ்சம் கூட ஒரு மனுஷனை பற்றி, ஏன்னா மனுஷங்கிட்ட என்ன வந்துடுச்சு? வெளிச்சம் வந்துடுச்சு. பிதாவாகிய தேவனுடைய ஒளி நமக்குள்ள வந்துடுச்சுன்னா இருள் நம்ம பற்றி கொள்ளவே முடியாது. அப்படின்னா பாவம் நம்மை பற்றி கொள்ள முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், நீங்கள் வந்து மனம் திரும்பினீங்களோ இல்லையோ முதல்ல இயேசுவை ஏற்றுங்க. ஆமாம். அப்போ நீங்கள் மனம் திரும்பணும், முதல்ல இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இயேசு என்னும் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்த உடனே அந்த இருள் என்ற பாவம், சிகரெட் பழக்கம் ஓடிடும், குடி பழக்கம் ஓடிடும், பாவ பழக்கம் ஓடிடும், விபச்சார பழக்கம் ஓடிடும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி நம்மை விட்டு விலகி ஓட வேண்டுமானால் இந்த தூய ஆவியானவர், இந்த வெளிச்சம், இந்த ஒளி நமக்குள்ளாய் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும். அன்பான இணைந்திருக்கிற எங்கள் அன்பான கல்பனா சிஸ்டர், காட் பிளஸ். நீங்கள் இதை சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். வாஞ்சிக்கும் போது தெய்வத்தின் சத்தத்தை, தெய்வ ஆவியான உங்களுக்குள்ள இறங்கும் போது இருள் என்ற பாவம், இருள் நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் என்று சிஸ்டர் சொல்றாங்க. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளையில 9வது வசனத்தை வாசிப்போம். அதே 1 யோவான் 1:9 9வது வசனம் சொல்லுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான, சாதாரண ஒளி இல்லை, மெய்யான ஒளி. ஆமென். சில சொல்லுவாங்க, நீங்க தான் என் வாழ்க்கைக்கு எல்லாமே, உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நம்பி இருக்கிறவங்க உங்களை கைவிட்டுடுவாங்க. ஆனால் கைவிடாத ஒளியாகிய தெய்வ ஆவியானவர், அந்த மெய்யான ஒளியே இந்த உலகத்தில் வந்த மனிதர்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிற அந்த மெய்யான ஒளி பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆக இந்த நல்ல நாளில் அப்படிப்பட்ட ஒளியை வாஞ்சிப்போம். தேவன் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு ரூம்ல வந்து இருள் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம சுவிட்சை போடுறோடனே இருள் இருந்த இடமே இல்லாமல் போய் அப்போ வெளிச்சம் வந்துடுச்சுன்னா இருளுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. துபாயிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர், என் அன்பு அண்ணன் எட்வின் ஜெபராஜ், பிரதர், காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். எடினா கத்தரங்களை ஆஸ்வதிப்பார், பிள்ளைகளை கத்திர ஆஸ்வதிப்பார், பேர பிள்ளை கத்திர ஆஸ்வதிப்பார், எல்லாரும் கத்திர ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக கொஞ்சம் கூட இருளுக்கு இடம் இல்லை. எப்போ ஒளியான தெய்வம் நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கும்போது இருளுக்கு இடமே இல்லை. வாசிக்க கேட்போம், மத்தேயு 4வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது திருவசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள்
இருளிருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளில் மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட மரணம் உங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் வெளிச்சம் உதித்தது என்றார் உதித்தது என்றார் மத்தேயு 4:15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதாவது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஹல்லேலூயா இருளில் இருக்கிறவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க எப்படி நம்ம பயத்தோடு வியாதியோடு மரண இருளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா கவலைப்படாதீங்க தெய்வத்தை வாஞ்சுங்க அப்பா நான் கூட ஒரு நாள் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாள் குடும்பத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வேதனைகள் பயம் இருள் வேதனை உபத்திரங்கள் வந்தபோது ஒன்றே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் அவரே பெரியவர் என்பதை புரிந்து எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரச்சனை இருள் இருதயத்தில் பாரம் ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி என் இருதயத்தில் வைப்பதை போல உணர்ந்தேன் அப்போ தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் பொய் இயேசுதான் மெய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் மனுஷனை காட்டிலும் இயேசு பெரியவர் பிதாவே நமக்கு நன்மை செய்கிற தெய்வம் அவரின் மெய்யான ஒளி என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஹல்லேலூயா அப்போ அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அன்னைக்கு தான் என் இருதயத்தை புஸ்தகத்தை துறப்பதை போல என் உள்ளத்தை துறந்து பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று அவர் எனக்குள்ளாய் வந்தவுடனே எனக்கு இருந்த அந்த பயம் என் வாழ்க்கையில் இருந்த அந்த கேள்விக்குறி என்னை விட்டு விலகியது ஐயோ என்ன செய்வேன் எல்லாரும் வெறுக்கிறார்களே இந்த உலகம் என்னை வெறுத்து தள்ளுகிறது என்று சொல்லி பரிதபிக்கிற நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய அதாவது பாறாங்களைப் போல இருந்த என் இருதயத்தில் அந்த பாறாங்கள் அகற்றப்பட்டு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஹல்லேலூயா நம்மோடு இணைந்திருக்கிற அன்பான தனசிங் ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் காட் பிளஸ் யூ ஆக இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது இருள் இருக்கும் ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது மரணத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்களா வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா கடன் பிரச்சனையிலே போராடி கொண்டிருக்கிறீர்களா குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஐயோ நிம்மதி இல்லையே என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையே எதை நினைத்தாலும் குழப்பமாக இருக்கிறது சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களா இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றைக்கு தேவ ஆவியானவரை விரும்புகிறீர்களோ எந்த என்னைக்கு அந்த வெளிச்சத்தின் வெளிச்சத்தை காண விரும்புகிறீர்களோ அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாய் வரும்போது மரண இருள் உங்களை விட்டு விலகி ஓடும் வியாதி உங்களை விட்டு விலகி ஓடும் துன்பங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் குடும்பத்திலே ஒரு பெரிய நிம்மதியை கர்த்தர் தருவார் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி போராடி கொண்டிருந்தோம் இன்னைக்கு எப்படி ஒரு சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் இருள் அகற்றப்படும் ஒளி வரும்போது இருளுக்கு இடமில்லை ஹல்லேலூயா என்னோடு கூட நம்மோடு கூட இணைகிற என் அன்பு ஸ்டூடெண்ட் தி ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஸோ அது மாதிரி ஸ்கூல் பீப்புள் லீடர் என் அன்பான அன்பு மகன் சபரிஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் சபரிஷ் ஐ சல்யூட் யூ ஐ ப்ரைஸ் த லார்ட் தட் யூஆர் ஜாயினிங் வித் மீ டு ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் சபரிஷ் ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய இந்த ஆராதனையை ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக பய மரண இருளில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் வரும்போது அந்த பயம் உங்களை விட்டு ஓடிவிடும் தேவ ஆவியான உங்களுக்குள்ளே வரும்போது பயத்திற்கு இடமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் இந்த இருள் வரும்போது என்னைக்கு அதை நல்லா கவனிங்கன்னா இயேசு இந்த உலகத்தில் இருளாக இருந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பாவ இருளை சிக்கி தவிக்கிற மனிதர்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் எப்படி வந்தாரா ஒளியாய் வந்தார் என்று பார்க்கிறோம் இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது என்ன நடக்குது பாருங்கள் இந்த
ஒளி இந்த உலகத்திலே வந்த உடனே என்ன நடக்குது என்று பார்ப்போமானால், அங்கே விபச்சாரத்தில் இருந்த பெண் விடுதலை பெற்று கொண்டாள். ஹல்லேலூயா. எப்படி விபச்சாரத்தில் சிக்கி இருந்த மகள் அவள் விடுதலை பெற்று கொண்டாள். அது மாத்திரம்ல, பாவத்தில் சிக்கிய சகேயு, அந்த சகேயு விடுதலை பெற்று கொண்டார் பாவத்திலே. ஓ, அவருடைய வேலை என்ன தெரியுமா? வரி வசூல் பண்ணுகிற வேலை. அப்படிப்பட்ட வரி வசூல் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்து பாவ இருளிலே சிக்கி இருந்த அந்த சகேயுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்குவேன். என்னைக்கு அந்த ஒளி தங்கிச்சோ அன்னைக்கே இருளுக்கு இடம் இல்லை, அன்னைக்கே பாவம் அந்த சகையை விட்டு பறந்து ஓடுது. சகையை சொல்லுகிறார், நான் அநியாயமாய் யாரிடத்தினால் வாங்கியிருப்பேன், ஆனால் நாளத்தினியாய் நான் திருப்பி கொடுத்துறேன் என்று சொல்லி அவர் பாவத்திலிருந்து விலகி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக சமாரிய ஸ்திரீயை நாம் பாரு, பாவத்தில் இருந்த சமாரிய ஸ்திரீக்கு தேவன் விடுதலையை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வந்தபோது இப்படிப்பட்ட அநேக மக்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே பேதுருவை பாருங்க, பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ ஆழத்தில் போய் வளைய போடு. பேதுரு உடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது, ஆசீர்வாதமாய் மாறியது. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் உள்ளத்தை தேவனுக்காக விட்டு கொடுங்கள். இருளில் இருக்கிற நாம் வெளிச்சத்தை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன இன்னும் நம்மோடு கூட இணைகிறேன் எங்கள் நண்பு அண்ணன் ராபர்ட் பிரதர், காட் பிளஸ் யூ ராபர்ட். என்ன கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அதே போல ராஜாயா, ராஜாயாவுடைய மனைவி, அன்பான பிள்ளைகள், இரண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்கே கொஞ்சம் கூட இருளுக்கு இடமே இல்லை. ஆக வியாதிக்கு இடம் இல்லை, கடன் பாரத்துக்கு இடம் இல்லை, கஷ்டத்துக்கு இடம் இல்லை. அந்த ஒளியை வாஞ்சிப்போம். உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வமாய், உண்மையாய் தெய்வத்தை தேடுங்க, அவர் விடுதலை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தருவார். ஆக ஆமேன், ஆமேன். ஆக அடுத்த வசனம் நான் வேகமாக முடிக்க போகிறேன். ஆக அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 26 அப்போஸ்தலர் 26 18 வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ப்ரைஸ் த லார்ட். வாசிங்க அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் நடவடிக்கை 26:18 வாசிப்போம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். யாரை பார்த்து இயேசு சொல்லுகிறார்? தேவன் யாரை பார்த்து சொல்லுகிறார் சொல்லுங்க பார்ப்போம். சவுளை பார்த்து தேவன் சொல்லுகிறார். சவுளை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் என்னை பற்று விசுவாசத்தினை பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி, மனிதர்கள் இருளை விட்டு ஒளியை தேடவும். அல்லேலூயா. அப்புறம் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தெய்வத்தை பெற்றுக்கொள்ள சவுளை கர்த்தர் பவுளாய் பயன்படுத்த விரும்புகிறார்கள். ஆக நாம் சவுளை போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு வர நோக்கணும் தெரியுமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பாருங்க, எல்லாரும் இருளில் இருக்கிறவங்க ஒளிக்கு கொண்டு வரவும், சாத்தானுடைய பிடியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கவுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சாத்தான் பாருங்க, இந்த பிசாசு மனுஷன் எப்படிலாம் பிடிக்கிறான்னா நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த செல்போன் மூலியமாக, தொலைக்காட்சி மூலியமாக, அப்புறம் இன்டர்நெட் மூலியமாக, அப்புறம் திரைப்படத்தில் நிறைய பாவ காரியங்களை பார்த்து கெட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற பல வகையான ஆபாச புஸ்தகங்களை படிக்கிறார்கள். டாஸ்மா கடையில் குடிகாரர்கள் தன்னை குடித்து தன்னை பாவத்துக்குள்ளாய் தள்ளிவிடுகிற அந்த பிசாசு பிடியை பார்க்கிறோம். குடிப்பழக்கங்கள், சிகரெட்டு இப்படிலாம் குடித்து அவர்கள் தங்களுடைய நல்ல சரீரத்தை, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கிவிடாதபடி அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மீட்டெடுக்க இந்த மெய்யான ஒளி அவர்களை ஆளுகை செய்யும்படியாய்
சவுளை பவுலாய் மாற்றி இயேசு அனுப்புகிறார். ஆமென், ஆமென். திருப்பூர்லேருந்து இணைந்திருக்கிற அன்பான பிரியா, காட் பிளஸ் யூ. அன்பான ரவி, கர்த்தரோட ஆஸ்வதிப்பார். அன்பான டைட்டஸ் மோகன் ஐயா, அரக்கோணத்திலிருந்து எங்கள் அன்பான ஐயா டைட்டஸ் மோகன் ஐயா, நீங்கள் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தரோட ஆஸ்வதிப்பார். தேவனுடைய மகன், ஊழியம் செய்கிற மகன். அதே போல ஜனக ஜோசப் ஐயா, காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த டிவி, ஆன்லைன், இன்டர்நெட், சினிமா, குடி பழக்கங்கள், சிகரெட் பழக்கங்கள், புகை பழக்கங்கள், சில பாட்டிங்க இருக்கிறாங்க, மூக்குப்பொடி போடுவாங்க, மூக்குப்பொடி போடுற சில பாட்டிங்க இருக்கிறாங்க. அது வந்து மூக்குப்பொடி சில நேரங்களிலே அது நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குதா, என்ன பாட்டு பாட்டிக்கு எனர்ஜி எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஓவரா எனர்ஜியா கேட்டிருக்கிறாங்க. பாட்டிக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லி அந்த சில பாட்டிங்க அந்த காலத்துல சுருட்டு குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பாட்டிங்க வைத்தியத்துக்காக சில காரியங்கள் பண்ணிக்கலாம், ஆனா அதே பழக்கமாய் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து விடாதபடி பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த இருளிலிருந்து நம் வெளிச்சத்தில் நாம் எப்போது நிலைத்து நிற்கும்படியாய் பாட்டி செய்த நான் செஞ்சா என்ன அப்படிலாம் போகாதீங்க. பாட்டியும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது, பாட்டியும் செய்யக்கூடாது, பேத்தியும் செய்யக்கூடாது. எப்போ என்ன நகைச்சு வைப்பாரு, பாட்டியும் செய்யக்கூடாதா, பேத்தியும் செய்யக்கூடாதா, பேராட்டியும் செய்யக்கூடாது. ஆக ஒருவரும் செய்யக்கூடாது, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற அந்த ஒளியான தேவன் நம்மிடத்திலே வாசமாய் இருக்க நாம் அவரை பற்றி கொள்வோம், அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். முடிக்க போறேன், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1:13 திருவசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளில் அதிகாரத்தில் நின்று, நல்ல கவனிங்க, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. நம்மை இந்த இருளின் அதிகாரம் யாருக்கு தெரியுமா, இந்த இருள், அந்த இருளை அதிகாரமாய் வைத்திருக்கிறவன் சாத்தான். ஆக இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி, நம்மை விடுதலையாக்கி அந்த சாத்தான் கிட்ட இருந்து நம்மளை புடுங்கி தேவ ஆவியான ஒரு ஒளியிலே கொண்டு வந்து தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போறேன். இந்த முடிக்கணும்னாலே ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. ஆமென், இல்லை? ஆக இது ஒரு சந்தோஷமாய் முடிக்க போகிறோம். ஆக இருளில் இருந்து பயந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த இருளின் அதிகாரம் பிசாசு, பிசாசை நம்மளை பிடிச்சிக்கிறான். பயந்து சிலர் சொல்லுவாங்க, ராத்திரியானால் தூக்கம் வரமாட்டேன்ட்டு, ராத்திரியானால் பயமாக இருக்குது. சில சொல்ல, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் பயம் இருக்குது. இந்த பயம் யார் கொண்டு வரார்னா, பிசாசு பயத்தை கொண்டு வருகிறார். ஆக இந்த பிசாசு இடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆச்சரியமான ஒளி, தேவ ஒளியானவன் நம்மோடு கூட வாசமாக இருக்கணும். பிரைஸ் அல்லாஹ். ஜெய்ஷீலா சிஸ்டர், கர்த்தருடைய ஆஸ்வதிப்பா. பிரைஸ் அல்லாஹ். இணைகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். தேவன் இந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பிசாசு இடத்துலேருந்து நம்மை மீட்டெடுத்து ஆச்சரியமான ஒளி. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஒருவேளை மரண இருள் நம்மை கவ்வி கொண்டு இருக்கலாம், இல்லை ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஐயா என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கும் என் மனைவிக்கு நல்ல ஒரு உறவு இல்லை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை, அப்படி சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் தெய்வத்தை நம்பி வாழுங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெய்ஷீலா சிஸ்டர் சொல்கிறாங்க. இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள கிருபை செய்யுங்கப்பான்னு நீங்கள் கதறுங்க. சிஸ்டர் சொன்னதை போல அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து தெய்வம் நம்மை பிடுங்கி எடுத்து ஆச்சரியமான ஒளி, சமாதானம், சந்தோஷம் பிரித்து எடுத்து, அப்படி தான் சொன்னேன். வேறு எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா பாருங்க. ஆமாம், என்ன புடுங்கி எடுத்து நம்மளுக்கு சரி பிரி இப்படி அதான் சாத்தா கழிந்து நம்மளை பிடுங்கிடுவார், பிரித்து எடுத்துடுவார். பிரித்து எடுத்து ரொம்ப சந்தோஷம். அவனே புடுங்கி எடுத்துன்னு சொல்லக்கூடாதான், பிரித்து எடுத்து நம்ம ஆச்சரியமான ஒளியில ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற சமாதானம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்று சொல்லி இந்த நல்ல நாளை நம் தேவனுக்காக நாம் செலவழித்தோம். தொடர்ந்து அவரையே நம்பி இருங்க, அவரையே நீங்கள் தாகமாக இருங்க, அவரையே வாஞ்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபித்து நான் முடிக்க போகிறோம். நான் முடிக்கிறது முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு கூட சாந்தி சிஸ்டர் சின்னதாய் சில காரியங்களை சொல்லி ஜெபித்து முடிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை முடிந்து இந்த மாலை நேரத்தில் என்னுடைய திருச்சபை மக்களுக்காக சில காரியங்களை உங்களோடு கூட நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து உங்களுடைய நமது ஆலயத்தின் குரூப்பில் நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஓவர் டு மை டியர் வைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒலியானது உலகத்தில் வந்தது. யோவான் 3 19 வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒலியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் மனிதர்கள் ஏன் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை விசுவாசிப்பதில்லை. ஒருவளை விசுவாசித்தாலும் அவருடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். உலகத்தில் வந்திருந்த அந்த ஒளி, நமக்குள்ள வந்திருந்த அந்த ஒளியானது நமக்கு வந்து இருந்தும் கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆண்டவருடைய அருள் நமக்குள்ள வந்திருந்தும் கூட நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கு. ஸோ ஆண்டவர் நிறைய பேரை பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்வார். அதில் கிரியைகளினாலே பொல்லாதவர்களாக இருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வோம், நன்றாக அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்வோம். எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட நம்முடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிட, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாங்காய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அவங்க வெளிச்சத்தை விட இருளை தான் நிறைய பேர் அதிகமாக விரும்புகிறாங்க. ஒளியை விரும்புவதை பார்க்கலும் இருளை அதிகமாக விரும்புகிறதுனாலே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள். ஒளியை விட என்னத்தை கேட்டாலும், என்னத்தை வேதத்தை வாசித்தாலும், என்ன யோசித்தாலும் கூட அவர்களால் அந்த இருளை விரும்புகிற அளவுக்கு ஒளியை விரும்ப முடியாது. அந்த ஒளியை அவர்கள் விரும்பினார்கள் என்றால் அந்த ஒளி நமக்குள்ள வந்து நமக்குள்ள இருக்கிற இருள் அப்படியே வெளிச்சமாக மாறுகிறது. ஆனாலும் நம்முடைய கிரியைகள் பொல்லாங்கா இருக்கிறது. ஏன்னா அந்த இருளை நம்ம அதிகமாக விரும்புவோம். இன்றைக்கு மனிதர்கள் என்று சொன்னாலே வெளிச்சத்தை விட இருளை அதிகமாக விரும்புகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு காரணமாக இருக்கிறார். அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறதும் அவர் தான், எடுக்கிற அதிகாரத்தை படைத்தவரும் அவர். அப்ப அதை அறிந்திருந்தும் அதான் ஆண்டவர் சொல்வார். ஒரு இடத்துல சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று அறிந்திருந்தும் என்னிடத்துல வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை என்று. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் என்பதை அறிந்திருந்தும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தும் கிரியையினாலே நாம இருளை அதிகமாய் விரும்புகிறோம். அதை மறந்து ஒளி அதிகமாய் விரும்புகிற நாம் கிரியையின் மூலியமாகவும் அந்த ஒளிக்கு இடம் கொடுப்போம் என்றார். நிச்சயமாகவே நமக்கு அந்த ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டு. ஆமென். பாருங்க, நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். என்ன நம்மோடு இணைந்திருக்கிற செல்வம் பிரதர் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். ராஜா ஐயா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு வயதான ஒரு மனிதன் இணைஞ்சிருக்கிறார். யாரு? நெல்சன் ராஜகுமார் ஐயா, என்னுடைய அங்கிள். அதனால ரொம்ப விளையாட்டுக்கு சொல்கிறேன், ரொம்ப வயதானவர் அவர். அவர் அன்பான நெல்சன் மாமா, எங்களுடைய மாமா அவர். அவர் அழகாக போட்டிருக்கார், சாந்தி சிஸ்டர் இஸ் குட் கரெக்டிங் ஒய்ஃப். அதாவது நான் புடுங்கி எடுத்தானோடனே இந்த அம்மா சொன்ன, புடுங்கி எடுக்கலை பிரித்து எடுத்தார் அப்படின்னா. ஆக நான் புடுங்கி என்று சொல்வது அந்த சாத்தானை சொல்லியிருக்கிறேன். ஆக புடுங்கி எடுத்தார். ஐயோ மாமா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் மாமா. காட் பிளஸ் யூ. இந்த நம்மோடு இணைந்திருக்கிற இந்த ஆராதனையில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? உண்மையிலே இவங்க கிரேட் தான். அவங்க மறைவா சொன்னதையும் வெளிப்படையா சொல்றாங்க. அல்லேலூயா. உலகத்துல வந்து எதையும் நம்ம மறைக்க கூடாது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஆக எவ்வளோ ஒரு சந்தோஷம், தேவ பிரசன்னம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். ஆக வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் சாந்தி ராஜா அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். நாம எல்லார் கண்களை மூடி தன்னை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, உங்க சமூகத்துல நாங்கள் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டோம். ஆமென். ஆமென்.
ஆண்டவரே ஒளி என்பது எத்தனை ஒரு மனிதனுக்கு ஏற்றது தேவையானது. வெளிச்சம் இல்லை என்றால் இருளும் இல்லை, என்னாலும் வாழ முடியாது, என்னாலும் சமாதானமாய் இருக்க முடியாதப்பா. என்னாலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை இருளிலே இருந்தால் எங்களால் வாழ முடியாது தகப்பனே. ஆண்டவர் கொஞ்சம் நேரம் அந்த கரண்ட் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் எத்தனை வேதனைப்படுகிறோம் அப்பா. அது போல எங்கள் தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில வேதனை தான். ஆண்டவரே என்னதான் ஆண்டவரே ஒளியானதை குறித்து நாங்கள் அறிந்தாலும் புரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் ஆண்டவரே எங்கள் கிரியைகள் மூலம் வெளிச்சத்தை பார்க்கிலும் ஒளியை பார்க்கிலும் ஆண்டவரே நாங்கள் இருளை தான் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கான காரியங்களை தான் அநேகமாக செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா பிதா. இந்த நாளிலும் சுவாமி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்து. ஒளியான எங்கள் தேவன் எங்களிடத்தில் இருக்கும் போது எங்கள் கிரியைகள் எல்லாம் ஒளி உள்ளதாக இருக்கும்படியாக, எங்கள் நினைவுகள் எல்லாம் ஒளி உள்ளதாக இருக்கும்படியாக, வெளிச்சம் உள்ளதாக இருக்கும்படியாக உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே உங்க நாமம் மகிமை அடையட்டும். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னிங்க. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுக்கு அழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளாக இருக்க செய்யுங்க ஆண்டவரேப்பா. என்ற நாளில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆண்டவரே செய்தி வந்தது. ஒரு வெள்ளூர்ல அந்த ஒரு சின்ன பிள்ளை ஆண்டவரே அப்பா பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா 1.5 லட்சம் இருக்க வேண்டியது ஆண்டவரே அப்பா வெறும் 5000 தான் இருக்கிறது என்று சொல்லி அப்பா அந்த பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளையோட பிளட் கவுண்ட் இயேசுவே உங்க நாமத்தினால் அதிகப்படும்படியாக நார்மலுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்கு பிளட் கவுண்ட் எவ்வளவு இருக்கணும் என்றது உமக்கு சொல்ல வேண்டியது இல்லையப்பா. உமக்கு எல்லாமே தெரியும். மனுஷனை படைக்கும் போது எப்படிதான் படைத்திருக்கிறீரப்பா. அப்படியாக அந்த பிள்ளைக்கு அது குறைய காரணம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீர். பரம வைத்தியராய் இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே அதை சரிப்படுத்தி அந்த பிளட் கவுண்டை ஜாஸ்திப்படுத்தும். நீர் எவ்வளவு லெவல்ல வச்சிருக்கிறீரோ ஆண்டவரே அந்த லெவலுக்கு அது கடந்து வரும்படியா சொல்லிக்கிறேன். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க நாமம் ஒன்று மகிமை அடையட்டும் அப்பா. நீரே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, சாட்சிகளை கேட்க செய்யுங்க. பார்த்து கொடுக்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்று ஒளியானவர் இறங்கி குடும்பங்களிலே வெளிச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். உங்க நாமம் ஒன்று மகிமை அடைட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ப்ரேஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.